வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அனு வ்ளாக். ரெண்டு மாதமாச்சு வீடியோ போட்டு, என்ன வீடியோ போடுறதுனே தெரியல. யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், வெளியில் போயிட்டு ஏதாச்சும் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா என்ன பண்ணுறணும் அப்படின்னு தெரில. கண்டென்ட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு யோசிக்கிறதுக்கு. சைனீஸ் நியூ இயர் வந்துச்சு. சைனீஸ் நியூ இயர் வந்தோடனே சரி, சைனீஸ் நியூ இயர் கழிச்சு வீடியோ எடுக்கலாம், கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா மாலில் வந்து லைன் டான்ஸ்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் அது வந்து போயிட்டேன். போய் பார்த்தாக்கா அதுக்கப்புறம் நைட்டு 8 மணிக்கு தான் வந்து லைன் டான்ஸ், 3 மணிக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க. அது வந்து காட்ஸ் ப்ரொஸ்பரிட்டி அப்படின்ற வாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது தான் 3 மணிக்கு. ஸோ அந்த சைனீஸ் சாமி வந்து ஒரு நடந்துகிட்டே போயிட்டு ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க எல்லாருக்கும். அதுதான் வந்து அந்த 3 மணிக்கு. சரி, அந்த போய் பார்த்தாக்கா அது கேன்சல் ஆகிடுச்சு. யோசிச்சுட்டே இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் என் ரூமில் செக் பண்ணி பார்த்தேன், என்னோடய ஃபோன்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அதாவது நான் யூஸ் பண்ண ஃபோன்ஸ், ஆரம்பத்தில் ஆண்ட்ராய்ட் நான் மொதல் யூஸ் பண்ணதுலேருந்து அதெல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு ஒரு கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசித்தேன். சரி ஓகே, செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு எடுத்து வந்திருக்கேன். வாங்க வீடியோ கொடுப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபோன் என்னென்னா இந்த ஃபோன் தான், சாம்சங் கேலக்ஸி எக்ஸ். ஸோ இந்த ஃபோன் வந்து நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அப்போ தான் டச் ஸ்க்ரீன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஐடியாவே கிடையாது. என்ன பண்ணுறது, ஏன்னா இதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஆண்ட்ராய்டாக மாறப்போகுது அப்படின்ற இதில் எனக்கு தெரிஞ்சு இது 2வது சாம்சங்குடைய ஃபோன் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து 2009 or 10 அப்போ ஒரு டச் ஸ்க்ரீன் ஃபோன் வெளியிருக்காங்க. இதோட சின்னதான் இதை முதல்ல நம்ம பார்த்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஃபோன் அதோட டிஸ்க், அப்புறம் கார்ட் ரீடர், அவ்வளோதான். ஸோ அந்த பிளாஸ்டிக்லாம் ஏதாச்சும் வேணும்னா நம்ம போட்டு வச்சுக்கலாம், சேஃப்டியாக இருக்கும். உரம் வச்சிடலாம். ஸோ இதுதான் ஸ்டிக்கர். இது நம்ம ஃபோன் வாங்கும்போதே இதை கொடுப்பாங்களே அது இருந்துச்சு, அப்படி அழகாக ஒட்டி வச்சேன். அப்படி இருக்கு இந்த ஃபோன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 7 வருஷமாக யூஸ் பண்ணியிருப்பேன். 7 வருஷம் எனக்கு வந்து இந்த ஃபோன்லேயே வந்து இந்த பட்டனை நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். இந்த அமுக்கிறது, அமுக்கும் போதே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கு நான் வந்து இந்த பேக் தட்டிடுவேன். பேக் போயிட்டு இது இதெல்லாம் அமுக்கணும்னா நேராக வந்து மெயின் ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிடும். என்ன இந்த ஃபோனில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒன்று, இந்த லென்ஸ். இது வந்து தொட்டு பார்க்கும்போது அது ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபீல் இருக்கும், அது நல்லாயிருக்கும். என்ன இதோட சவுண்டும் நல்லாயிருக்கும். என்ன இன்னொன்று இந்த ஃபோனில் பிடிச்ச விஷயம் என்னென்னா,
இதோட அந்த சவுண்ட் இது வந்து எனக்கு எனக்கு வந்து துணி மாதிரி தெரியுது அந்த ஃபீல். இதுதான் நாம யூஸ் பண்ண ஃபோன். ஸோ இந்த சைட்டில் தான் வந்து அந்த மெமரி கார்டு யூஸ் பண்ணுறது, ஃபிக்ஸ் பண்ணுறது, ஐ மீன் இன்செர்ட் பண்ணுறது. யாராச்சும் நீங்கள் யூஸ் பண்ண ஃபோனு ஃபர்ஸ்ட் டைம் ஆண்ட்ராய்டு வாங்கினதோ இல்லாட்டி நோக்கியா சோனி எரிக்சன் அப்புறம் என்ன ஃபோனோ நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கு முன்னாடி வாட்ச் ஃபோன் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா, இல்லாட்டி ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வாங்க நம்ம நான் இந்த ஃபோனுக்கு அப்புறம் அடுத்து என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறதுன்றதை வாங்க நம்ம இப்போ அதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். யூஸ் அ மேனுவல் புக். அந்த இயர்பட் கொடுத்துருக்காங்க. இது அந்த ஏற்பாடு அந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு நாலு இது கொடுத்துருக்காங்க. வேற எதுவும் இல்லை, எம்டி தான். ஃபோன் பார்த்துடலாம். ஃபோனை இதுதான் கலர், பர்பிள் கலர். ஆக்சுவலி இது ஒரு பேட்டரி வந்து கொஞ்சம் வீங்கின மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் அப்போ வந்து எனக்கு இது பார்க்கும்போது அப்படி தெரியல. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஃபோன் ஒரு தடவை கீழே விழுந்துச்சு, இந்த நொறுங்கி விட்டது. ஸோ ஆனால் இந்த கிளாஸ் பார்த்தீங்களா, நான் வீடியோ எடுக்கிறது இதில் அவ்வளோ கிளியராக செம்மையாக தருது. இந்த ஃபோன் வாங்கி ஒரு 2 வீக்ஸில் வந்து ஃபோன் ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் வந்து என்னால் மறக்க முடியாத விஷயம். இந்த ப்ராண்ட் தான், இந்த ப்ராண்ட் வந்து வச்சுதான் வாங்கணும். ஃபோன் வாய்ஸ் எனக்கு எனக்கு இந்த ஃபோன் அப்புறம் அதுக்கப்புறம் பிடிக்கல. சரி வாங்க நம்ம அடுத்த இந்த ஃபோனுக்கு அப்புறம் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறத பார்க்கலாம். மூணாவதாக யூஸ் பண்ண ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் தான். ஸோ இந்த ஃபோனில் எனக்கு முதல்ல பிடிச்சது என்னென்னா இந்த பேக்கேஜிங் தான். இந்த பாக்ஸு ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு இந்த மாதிரி பேக்கேஜிங் பண்ணுறது, அப்புறம் அந்த பாக்ஸு சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி பார்த்தனாலே எனக்கு சேர்த்துக்கணும்னு தோணும். அப்புறம் லைக் யூனிக்காக இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு இது பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சு. அண்ட் ஆக்சுவலி இது வரும்போது வந்து கூடவே இப்படி தான் பேக்கேஜிங் சேர்ந்து வந்துச்சு. அன்பாக்சிங் பண்ணலாம். அண்ட் ஒரு பாக்ஸ் என்ன நல்லா அழகாக போட்டுருக்காங்க. கலரும் நல்லா அழகாக இருக்கும்.
சரி வாங்க எடுத்து பார்க்கலாம். இது இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டு பார்ப்போம், உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ளுக்கு என்ன வச்சிருக்க போகிறாங்க அப்படின்னு தோணும் உங்களுக்கு, இருந்தாலும் காம். சிம் கார்டு கழட்டுறதுக்கு அந்த ஃபோன் வந்து எனக்கு இந்த ஃபோனில் பிடிச்சது வந்து ஒன்று கலரு, இன்னொன்று வந்து இதோட சைஸ். ஸோ இதான் அந்த கலர் ஏன்னா. ஸோ இதோட லென்ஸையும் பாருங்களேன், இந்த சாம்சங் ஏஸோட மாதிரியே இருக்கும். இது வந்து சின்னதாக கைக்கு பிடிக்கிற அளவுக்கு இவ்வளோதான். ஸோ முதல்ல ஏஸ் யூஸ் பண்ணேன், ஏஸ் வந்து இதோட கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு. அண்ட் ஆசூஸ் ஜென்ஃபோன் 5 வந்து இதோட கொஞ்சம் பெருசு. அப்போ இது வந்தோடனே இது வந்து சின்னதாக நல்லா ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அடுத்த இந்த ஃபோனுக்கு அப்புறம் யூஸ் பண்ணது வந்து பெரிய ஃபோன். இந்த ஃபோனும் நல்லா ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணும்போது. இதோட மெமரியெலாம் வந்து சின்னது தான். இதுலேயும் வந்து பாருங்கன்னா அந்த பேட்ரி வந்து வீங்கின மாதிரி இருக்குது. ஒரிஜினலாகவே எப்படி தெரியுமா இல்லை பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டாக்கா அந்த மாதிரி ஆயிருமான்னு தெரியல எனக்கு. யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்களேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணும்போது பேட்ரினால் மாற்றணும்னா இல்லை கெட்டு போச்சா என்ன ப்ராப்ளம் தெரில இந்த ஃபோனில், அது மறந்து போச்சு. ஸோ அதை சொல்லுங்களேன், தெரிஞ்சால் சொல்லுங்கள். சரி வாங்க அடுத்த ஃபோனுக்கு பார்க்கலாம். ஸோ காய்ஸ் இப்போ வந்து நான் 4வதாக யூஸ் பண்ணுற ஃபோன் என்ன ஃபோனுன்றத பார்க்கலாம். இதுதான் அந்த ஃபோன். நான் இந்த ஃபோன் தான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு இதோட 6 வருஷம் இல்லாட்டி 7 வருஷம் போகுது ஃபோன் யூஸ் பண்ணி. அந்த ஃபோனை நான் இதன் காமி ஆக்சுவலி நான் வீடியோ எடுக்கிறதுக்கு இதில் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதில் தான் இது வந்து என்னோடய செல்ஃபி ஸ்டிக்கு உடஞ்சிருச்சு. இதை வச்சு நிற்க வச்சு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அம்மாவோட ஃபோன் தான் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபோனும் வந்து இந்த ஃபோன் வாங்கும்போது இது ஒன்றும் பெருசு. நம்ம அதில் எம்ஐ ஃபோன் காமிச்சோம்ல அதோட பெருசு. அப்போ இருக்க இருக்க இதுக்கப்புறம் வர்ற ஃபோனில் வந்து பெருசாக தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சோடனே கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு. ஏன்னா பாக்கெட் வைக்கும் போது கரெக்டாக இருக்கணும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுவும் வைக்க முடியும், ஆனால் அது வந்து அந்த எம்ஐ ஃபோஐ அந்த ஃபோன் மாரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நம்ம நினைக்கிறது ஒன்றும் இல்லை, செய்கிறவங்க தான் நினைக்கணும். இந்த ஃபோனும் நல்லா இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அடுத்து ஏதாச்சும் ஃபோன் வாங்கினேன்னா கண்டிப்பாக அதுக்கும் நான் வீடியோ போடுறேன். இப்போ எல்லா ஃபோன்ஸையும் காமிக்கிறேன், பார்த்துட்டு என்ன தோணுது கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, நான் யூஸ் பண்ண ஃபோன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். நன்றி, வணக்கம், பாய்.